ஒரு தடவை எங்கள் பத்தாயத்தில் பேசும்போது சொன்னார், பூச்சி மருந்து அடித்தா பயிரை காப்பாற்றலாம்னா கொசு ஏண்டா இது வரல நீங்கள் அழிக்கவே இல்லைன்னு கேட்டார். பூச்சிலாம் அவங்க கூட பெரிய விஷயம், கொசு வந்து அதை விட சின்ன விஷயம் தானே. இவ்வளோ மருந்து அடிக்கிறீங்க உலகம் முழுக்க, அதை ஏண்டா காப்பாற்ற முடியலனார். திடீர்னு எல்லாமே பிரமாதமாக பண்ணிவிட்டு இந்த பூச்சி தான் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே நண்பர்களே வணக்கம். உண்மையிலே மறுபடியும் மறுபடியும் தமிழ் சமூகத்தின் என்னுடைய வாசகர்களும் என்னுடைய நண்பர்களும் ஒவ்வொரு நாளும் என்னை நெகிழ வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். இது வந்து இந்த தோப்புக்குள்ளே பார்க்கும்போது இவ்வளோ கார்களும் இவ்வளோ பைக்கு இவ்வளோ நண்பர்களை பார்க்குற போது ஒரு மாதிரி சிலிப்பான ஒரு அனுபவத்தை நான் அடைகிறேன். அதே அப்புறம் என் பேர்லேயே எனக்கு சில விமர்சனங்கள்லாம் வருது. இதெல்லாம் நியாயமாடா, எவனோ எழுதின கதையை நீ சொல்லிவிட்டு உனக்கு இவ்வளோ பேரை வர வைக்கிறே அப்படின்னு. ஆனால் இது ஒரு மாதிரியான ஒரு 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 வடிவம், அவ்வளோதான். இது வந்து ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல் அல்லது என்னுடைய பாடி லாங்குவேஜ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாத்த விட முக்கியமானது அப்புறம் நானே பெருமிதப்படுத்தி கொள்வது வந்து என்னுடைய கதை தேர்வு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு என்னுடைய லைஃப்பில் ஒரே ஒரு மூன்றாவது நரமான கதைகளை கூட என்னுடைய வாசகர்களுக்கு சொன்னதில்லை என்பதை நான் பெருமிதத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் எல்லா கதைகளையும் சொல்வதற்காக நான் வாசிப்பதில்லை. ஒரு 20 கதைகளை நான் தொடர்ந்து வாசிக்கிற போது ஒரு கதையை, இந்த கதையை என்னுடைய வாசகர்களுக்கு சொல்லலாம் என்று தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய லிஸ்டில் இன்னும் சொல்ல முடியாத நிறைய முக்கியமான ரைட்டர்ஸ், பாவல் சக்தியில் ஆரம்பித்து மயிலன் சின்னப்பன் வரையிலும் அப்படியே மைண்டில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்கு வேண்டுமானாலும் அந்த கதைகளை நான் சொல்லிவிடக்கூடும். இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க என்னுடைய அமெரிக்க அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். தோழ நாகன்பழகன் சொன்னது மாதிரி நேற்று தான் சென்னையில் ஒரு பெரிய பத்திரிகையில் என் அமெரிக்க அனுபவங்களை பற்றி பேசுவதற்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன்லாம் பண்ணிட்டு வந்தேன். உடனே கேட்க அப்படியே நீங்கள் கேட்கக்கூடாது, எத்தனை லட்சம் சார் கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் பத்திரிகையில் வந்து 2000 ரூபா 3000 ரூபா கொடுப்பாங்க, அது இல்லை, லட்சக்கணக்கான வாசகர்களை இந்த அனுபவங்கள் போய் அடையும், அவ்வளோதான். அது அதற்காக சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். நண்பர்களே, என்னுடைய 10வது படிக்கிற போது நான் இடதுசாரி இயக்கங்களுக்குள்ளாக வந்தவன். நான் முதல் முதலில் திருவண்ணாமலை தெருக்களில் கேட்ட கோஷம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழிக என்கிற கோஷம்தான். உண்மையிலேயே இன்றைக்கு வரையிலும் அமெரிக்கா என்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் எந்த இடத்துல இருக்குது, அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதில் நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்புறம் மே தினம் வருகிற போதெல்லாம் சிக்காகோவின் நகரங்களில் சிந்திய ரத்தம் வீண் போகாது தோழர்களே என்று கோஷம் போட்டிருக்கேன், சின்ன வயசுலாம் போட்டிருக்கேன். இந்த சிக்காகோ என்பது அமெரிக்காவின் ஒரு நகரம் என்பதெல்லாம் எனக்கு, ஒரு மாநிலம் என்பதெல்லாம் அமெரிக்காவில் போய் இறங்குகிற போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் அப்போ வந்து அப்படியே ரத்தமும் சதயமாக அதை உணர முடிந்தது. அப்புறம் பொதுவாக இந்த பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்பவர்கள், எங்கள் விமானம் சரியாக 4:30 பாரிஸை அடைந்தது என்று ஆரம்பிப்பார்கள். எனக்கு ஒரு முறை சாலமன் பாப்பையா முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போய் வந்த பிறகு உடனே அவங்க அமெரிக்கன் கல்லூரியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அவர் அந்த பாராட்டு விழாவில் பேசுகிற போது, அமெரிக்காவுக்கு போனதுனால தான் எனக்கு இந்த பாராட்டு விழான்னா நீங்கள் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தான் நடத்தணும் என்று சொன்னார். என்ன நானாச்சு இப்போ தான் போனால் அது டெய்லி போய் வருது என்று. நான் அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு எதை தரப்போகிறேன், உங்களிடம் எதை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதெல்லாம் இந்த பயணம் சரியானதா என்பது தெரியும் என்று சொன்னார். நான் என்னுடைய இந்த அமெரிக்க பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, இங்கேருந்து சென்னையிலிருந்து ஒரு 4 மணி நேர விமான பயணத்தில் துபாய் விமான நிலையத்தில் அதிகாலை 6 மணிக்கு எங்களை இறக்கிவிட்டார்கள். உலகின் மிக பிரம்மாண்டமான, அப்படியே பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையமாக துபாய் விமான நிலையம் இருக்குது. ரொம்ப புதுசாக போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்னடா ஒரு ஏதோ ஒரு ஹெவனில் வந்து இறக்கிவிட்ட மாதிரி இருக்குதே என்று. அந்த மாதிரி தான் போய் இன்னொரு ஃப்ளைட்டில் மாற வேண்டும். என்னால் ஒரு காஃபி குடிக்காமல் வாழ்க்கையில் ஒரு நாளை ஆரம்பிக்கவே முடியாது. ஒரு நல்ல காஃபிக்காக இப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒன்றா போகலாம் ஒரு மனுஷன்,
என்பது தெரியும். அந்த பழக்கம் வந்து காலையில் ஒரு காஃபி குடிச்சிடணும் என்று அப்படின்னு போனேன். அப்போ தான் என் பிரச்சனையே எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஒரு காஃபி கேட்டால் நம்ம இந்திய காசுக்கு வந்து 480 ரூபா அப்படின்னு சொன்னான். நம்ம வந்து ஒரு அரை மூட்டை அரிசி வாங்கிடலாம். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அதுவே. ஆனால் வேறு வழி இல்லை, காஃபி குடிச்சே ஆகணுன்னு கார்டு என்கிட்ட இருந்த கார்டு கொடுத்தேன். இந்திய ரூபாயெல்லாம் வந்து ஒரு வெத்துத்தாளை விட கேவலமாக பார்த்தான். அப்புறம் காஃபியை குடிக்க முடியாதுன்ற மூடுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேறான், டாலர் மட்டும் கொடுறான்றான். நம்ம டாலரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அமெரிக்காவுக்கு போனால் யாருனா நம்ம பாக்கெட்டில் டாலர் வச்சா தான் நம்மளுக்கு டாலர்ன்றதே தெரியும். என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சா, என்னை விட ரொம்ப பரிதாபமான நிலைமையில் பின்னாடி திரும்பி பார்த்தா எழுத்தாளர் இமயம் நின்றுந்தார். அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கட்டு வச்சுருந்தார் கையில். ஆனால் அதுக்கெலாம் ஒன்றும் வேல்யூவே கிடையாது. 50,000 எடுத்து கொடுத்தோட அவன் ஒரு காஃபி கொடுக்க ரெடியாக இல்லை. அவர் என்ன பார்க்குறாரு, ஏன்னா என்னன்னா இது அநியாயமாகுதுன்றாரு. அப்புறம் காஃபி கிடைக்காது அப்படின்னு திரும்புகிற போது ஒரு தமிழ் குரல் கேட்குது, பவா சார் காஃபி மட்டும் இல்லை, அப்புறம் காஃபி கிடைக்காதுன்னு நானும் இமயமும் திரும்புகிற போது ஒரு குரல் கேட்சி, பவா சார் காஃபி மட்டும் இல்லை, என்ன ஸ்நாக்ஸ் எது ஒன்றாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னு. எப்பா உயிர் வந்துச்சிடான்னு நினச்சி அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு காஃபி விலை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் விலைலாம் போட்டேன்னாவன்ட்டு, இல்லை மேடம் காஃபி மட்டும் போதும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு காஃபி குடித்தோம். ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய பார்சல் ரெடி பண்ணி உள்ளே ஃப்ளைட்டுக்கு ரெடியாக இருந்த என் ஒய்ஃப்க்கு மற்றவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்துச்சாங்க. அப்போ அவங்கக்கிட்ட உங்கள் பேர் என்ன மேடம் அப்படின்னு கேட்டேன். என் பேர் சுகந்தி சார், நான் வந்து யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். நானும் என் பொண்ணும் டெய்லி உங்கள் கதைகளை கேட்டுட்டு தான் தூங்க போவோம் அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த தருணம் ஒரு எழுத்தாளனுக்கான ஒரு படைப்பாளிக்கான ஒரு பெருமிதமான தருணமாக நான் நினைத்தேன். ஏதோ ஒரு துபாயினுடைய ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாசகனோ வாசகியோ இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான தருணம். மிக நிச்சயமாக அந்த தருணத்தில் நான் எழுத்தாளர் கந்தர்வனை நினைத்து கொண்டேன். அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், பவா தமிழ்நாட்டில் எந்த ஊரில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் தோழர் டீ குடிக்கலாமா தோழர் அப்படின்னு கேட்கறதுக்கு தோழர்களுடைய குரல் இருக்குதுரா, நான் சீக்கிரமாக போயிடுவேன், அந்த குரலை வந்து தோழர் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு எப்படியாவது மாத்துரு அப்படின்னார். நம்ம மாற்றிட்டோம் அப்படின்ற பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. காஃபி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கெலாம் உலகம் முழுக்க ஒரு படைப்பாளிக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு அல்லது ஒரு கதை சொல்லிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க என்கிற மிகப்பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி வந்து சாயங்காலம் நாங்கள் போய் சான் ஃப்ரான்சிஸ்கோ என்கிற ஒரு அமெரிக்க நகரத்தில் இறங்கணும். கிட்டத்தட்ட கொடைக்கானலுடைய டெம்பரேச்சர் அந்த ஊரில் இருந்துச்சு. ஒரு நல்ல குளிர், அப்புறம் வெயில் பெருசாக இல்லை, அப்படி ஒரு இதமான மனநிலை இருந்துச்சு. எங்களோட வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 25 பேருக்கு மேலே வந்தாங்க. சுகி சிவம், பர்வீன் சுல்தானா, அப்படி எல்லோரும் வந்தாங்க. நாங்கள் எல்லோருமே இறங்கி போனோடனே பெரும்பான்மையான என்னுடைய நண்பர்கள் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே பிச்சுன்னு வெளியே ஓடி வந்தாங்க. அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரமாக இவங்க யாருமே சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் உடனடியாக நான் பார்த்தேன், நான் எழுத்தாளர்கள் பேர்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு சிகரெட் பிடிச்சாங்க. அப்போ தான் அந்த டென்ஷன் அடங்குனா. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து சாக்ரமெண்டோ என்கிற ஒரு ஊருக்கு ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல். அந்த 2.5 மணி நேரம் நாங்களை அழைத்து எங்களை கூட்டு போனாங்க. போகும்போது தான் அமெரிக்காவினுடைய லேண்ட்ஸ்கேப், இந்த நிலப்பரப்பை நான் பார்த்து கொண்டே வந்தேன். அந்த ஏரியாவை நாங்கள் போய் இறங்கின ஏரியாவை அவங்க வந்து பே ஏரியா என்கிறார்கள். அந்த பசிபிக் பெருங்கடல் வந்து சேருகிற இடமாக இருக்கிறது. கடல், நிலம், ஆறு, ஏரி என்று அவ்வளோ பிரமாதமாக அந்த ட்ராவல் இருந்துச்சு. எந்த ஒரு நுட்பமான மனிதனும் இதை பார்த்தோன்னே தமிழ்நாட்டை வந்து அவன் வந்து இழிவாக நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் நான் சத்தியமாக அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையிலேயே
அதைவிட அழகான ஆறு இது. இவ்வளவு அகலமான, இவ்வளவு பறந்து விரிந்த ஒரு ஆறு வந்து நான் பார்க்கல அமெரிக்காவில். என்னென்னா அவன் வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி அவன் ஹைவேஸ் கான்ட்ராக்ட்லாம் விடமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் அவங்களே ஏதோ வேறு ஒரு சிஸ்டத்தில் அதெல்லாம் கற்றுன்னு வரலாம். நம்ம எப்படிடா இவ்வளோ க்ளீனாக ஆறு, ஒரே ஒரு பேப்பர் அதெல்லாம் இல்லை. ஆனால் அது மட்டும் அமெரிக்கா இல்லைன்னு நான் முதல் நாளே புரிஞ்சுக்கினேன். நமக்கு வந்து காமிக்கிறாங்கல்ல அப்படியே ஒரு க்ளீனான அமெரிக்கா. அப்புறம் டாய்லெட் பாத்ரூம்லாம், வழிநடுக இருக்கிற டாய்லெட் பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு மேலே ஒருத்தன் ஒன்றுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியாது. நேற்று தான் இந்த பேஷன்லாம் மாற்றினான்ற மாதிரி வச்சுருக்கான். அப்புறம் அமெரிக்கா காரணங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து போய் அங்கே தங்குற அமெரிக்கா காரங்களாக மாற்றிக்கின இந்தியர்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகமே நமக்காக தான் படைக்கப்பட்டுக்குது அப்படின்ற பயங்கர ஒரு தெனாவட்டு வந்துக்குது எல்லாருக்குமே. அதில் என்ன பண்ணுறான்னா, ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஒரு 50 டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையை துடைக்கிறான். நம்ம ஊர்லேருந்து போனவங்க தான் இவங்களாம். இந்த டிஷ்யூ பேப்பர்ன்றதை இவன் அங்கே போய் தான் பார்க்குறான். நம்ம ஊரில் துண்டில் கை துடைச்சிருந்தவன் தான் அவன், இல்லை கை துடைக்காத ஆள் தான் இவன். வந்து அமெரிக்காக்காரன் 50 டிஷ்யூன்னா இவன் 100 டிஷ்யூ துடைச்சி பார்க்குறான். அவன் நம்மளை மெச்சுக்குவான்னு அதெல்லாம் நான் கவனித்தேன். அப்புறம் அந்த சேக்ரமெண்டோக்கு போய் சேர்ந்தோம். ஒரு கட்டடத்தினுடைய 36வது மாடியில் எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, இந்த ஆப்ரேஷன்லாம் தெரியாது எனக்கு. இந்த கார்டு போடுறது, லிஃப்ட் வழியிலே நின்ட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடி கீழே வரணும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் தெரியாது அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை வந்து உங்களை எங்கே தூக்கின்னு போய் போட்டாலும் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் கற்றுக்குவீங்க. அதை நாங்கள் கற்றுக்கினேன். ஒரு கார்டு கொடுக்குறான், கீழே இறங்கும் போது யார் ஒன்றாலும் இறங்கலாம், கார்டுலாம் கிடையாது. மேலே ஏறும்போது தான் உன் கார்டு போட்டால் தான் நீ அந்த ரூமுக்கு போக முடியும் அப்படிலாம் போட்டாங்க. அப்புறம் 3 நாள் வந்து அந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த அமெரிக்காவே வியந்து பார்க்குற ஃபெட்னா என்கிற அதனுடைய அந்த ஆண்டு விழாவுக்காகத்தான் நாங்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தோம். அதை பற்றியான என்னுடைய கணிப்பு என்னென்னா, இந்த 3 நாளைக்கு அந்த ஃபெட்னாவுக்கு வந்து அவங்களுக்கு 30 கெஸ்ட் வேணும் அப்படின்னா, அவங்க வந்து 300 கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க. மீதி 270 பேரை அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய துயரமாக இருந்துச்சு. எல்லாருமே இந்தியாவிலேருந்து பயணம் போகிறாங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். இப்போ எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியல. ஒருத்தர் மேடையில் ஏறும்போதே, சார் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கங்கன்றாங்க. எனக்கெல்லாம் தோணிச்சுட்டே 2 லட்சம் ரூபா கொடுத்து டிக்கெட் போட்டானுங்க, அப்புறம் 36வது மாடியில் ரூம் போட்டுக்கிறாங்க, 5 நிமிஷத்தில் ஒரு மனுஷன் என்னடா பேச முடியும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சுகி சிவம் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், பவா நம்மளாம் வந்து இலக்கிய அரங்குன்னு உனக்கு போகிறோம், மெயின் அரங்கில் சுதா ரகுநாதன் பாடுறாங்களாம், நாம் அங்கே ஒரு 5 நிமிஷம் பாடிட்டு வந்துடலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அது அது வந்து அந்த டைமிங் வந்து அவங்க சரியாக அரேஞ்ச் பண்ணல, அல்லது தீவிரமான இலக்கியத்திற்கு இன்னும் அவங்க வந்து சரியான இடத்தை கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த டீமில் அது வந்து ஒரு கதம்ப மாலையாக இருக்குது. எல்லாருமே இருக்காங்க. விஜய் டிவியில் இப்போ நானும் ஒரு விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணுற ஒரு தம்பியும் போனோம்னா, அவனுக்கு வந்து ஒரு 50 தமிழ் பெண்கள் வந்து கை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சுமாரான அழகாகிற ஒரு பொண்ணு வந்து செல்ஃபி எடுத்துக்குது, அவ்வளோதான். அப்போ நான் தெரிஞ்சிட்டேன் இலக்கியத்துக்கு இவ்வளோதான் மரியாதை அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் இருந்துச்சாங்க. அமெரிக்காவில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, பிரமாதமான சம்பாத்தியம், மிதமிஞ்சிய வாழ்க்கை, வாழ்க்கை சூழல் வந்து மிதமிஞ்சிய வாழ்க்கை சூழல். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. அது என்னென்னா, அந்த ஏக்கத்தை ஃபில் பண்ண வேண்டிய தமிழ் அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு வந்து டிவியை எடுத்துன்னு போய் மறுபடியும் அவங்க வீட்டில் வைக்கிற மாதிரி, அதில் இருக்கிற கலைஞர்களே எடுத்துன்னு போய் மறுபடியும் ஃபில் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல்
எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் ஒரு சீரியஸான தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் ஆர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொடுக்காம இல்லை, இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் தந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு 5000 பேர் வராங்க, அது வந்து டக்குன்னு 2000 பேராக குறையும். குறையிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தான் 2000 2500 ஆகி 2500 3000 ஆகி அப்புறம் 5000 ஆகும். அது ஒன்று கூட குறையவே குறையாது. ஏன்னால் அதெல்லாம் இந்த மாதிரி கேளிக்கைகளால் ஃபில் பண்ணப்பட்ட ஆட்களோ நிகழ்ச்சியோ கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஃபெட்னாவில் வந்து இந்த வருடம் முதல் முறையாக ஒரு தனி இலக்கிய அமர்வு நடந்தது. இதுவரையிலும் அப்படி நடந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி அந்த ஹாலில் நாங்கள் 8 பேர் இலக்கிய உரைகளை 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொருத்தர் பேசலான்னு ஆட்டினாங்க. இந்த ஹாலில் நாங்கள் பேசின்னு இருக்கும்போதே மெயின் ஹால் ஒன்று இருக்கும், அதில் வந்து 2500 பேர் உட்காந்துப்பாங்க. மெயின் ஹாலில் அந்த சமயத்தில் தான் சுதா ரகுநாதன் பாடின்னு இருந்தாங்க. அப்புறம் இதில் நான், சுகிசிவம், பர்வீன் சுல்தானா, இமயம், அப்படி ரைட்டர்ஸ், பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் பேசணும். ஆச்சரியப்படத்தக்க வகையில் நண்பர்களே, அந்த ஹால் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு. அமெரிக்காவில் என்னென்னா 200 பேர் உள்ள ஒரு ஹாலில் 201வது ஆள் உட்காந்திங்கன்னா போலீஸ் வந்துடுது. இந்த ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. 200 பேர்னா 200 பேர் தான், மீதி பேர் வீட்டுக்கு போயிடணும், நாளைக்கு வந்தோம்னா வெளியே உட்காந்துக்கணும். அதனால் அந்த ஹாலில் 200 பேர்னா அப்படியே ஃபுல் ஆயிடுச்சு. அந்த ஹாலு பிரமாதமாக இருந்துச்சு. அந்த இலக்கிய நிகழ்வு எனக்கு அதில் வந்து நான் பேசின பிறகு சுகிசிவம் பேசினார். அவர் பேசுனதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு இதோட 3 தடவை சொல்லிட்டேன் நான், 4வதோடையும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கான ஏரியாது டிஆர் ராஜரத்னம் பிள்ளை, உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய நாதஸ்வர வித்வான். அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கிடச்சிச்சு. உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தான் பத்மபூஷன் அவார்டு கொடுப்பாரு. அதை வாங்கின டிஆர் ராஜரத்னம் பிள்ளை வெளியே வரும்போது ஏராளமான டெல்லி பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் அவரை பார்த்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார், இந்த நிமிடத்தை, இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்று ராஜரத்னம் பிள்ளையிடம் கேட்கிறார்கள். ராஜரத்னம் பிள்ளை சொல்கிறாரு, அவ்வளோ ஒன்றும் நான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் இதை விட என்ன வேணும், ஒரு ஜனாதிபதியே பதக்கம் கொடுக்குறாரு, 5 பவுன் செயின் போடுறாங்க, அப்புறம் 1,00,000 ரூபாய் செக்கு கொடுக்குறாங்க, இந்தியாவின் மிக உயர்ந்த இடத்துல ஒரு இவ்வளோ பெரிய விருது ஃபங்க்ஷன் நடக்குது, அப்புறம் இதுலேயும் திருப்தி அடையலைன்னா வேறு என்ன தான் பண்ணுறது என்கிற மாதிரி நிருபர்கள் அவரை கேள்வி கேட்கிற போது ராஜரத்னம் பிள்ளை மிக பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது என்னென்னா, நான் எப்பயுமே ஸ்டேஜில் உட்காந்து தான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், எத்தனை லட்சங்கள் கொட்டி கொடுத்தாலும் இந்த கல்யாண ஊர்வலங்களுக்கு வாசிச்சின்னு போகிறாங்களே அதில் வாசிக்கவே மாட்டேன், பொண்ணு அழைப்பு மாப்பிள்ள அழைக்கலாம் பண்ணவே மாட்டேன். மயிலாடுதுறையில் ஒரே ஒரு நண்பனின் பையன் திருமணத்திற்கு மட்டும் கல்யாண ஊர்வலத்திலேயே நான் வாசிப்பதற்கு ஒத்துக்கொண்டேன். அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற 40 வயது 50 வயதே கடந்தவர்களுக்கு தெரியும், இந்த கல்யாண ஊர்வலங்களில் பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பில் பழைய காலத்துலலாம், பழைய காலம் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையிலும் பெட்ரமாக்ஸ் லைட்டை வந்து யாராவது ஒருத்தர் தூக்கின்னு போவாங்க இப்படி வாசிக்கும்போது. நான் கரண்ட் வந்து அப்படி எடுத்தோம், ஜென்ரேட்டர்லாம் அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரும்பான்மையான ஊர்களில் குருவிக்காரர்கள் தான் அந்த பெட்ரமாக்ஸ் லைட்டை தோல்லையோ அல்லது தலையிலையோ வச்சு எட்டுமாவும், ஒரு சிம்மாடு வச்சு ஹீட் வந்து நேர்க்கும், கையை பிடிச்சி பத்திரமாக எட்டுமாவாங்க. டிஆர் ராஜரத்னம் பிள்ளை வாசித்து கொண்டே தெருவில் நடக்கிற போதெல்லாம் ஒரு குருவிக்காரர் அவருடைய முகம் தெரிகிற மாதிரி பெட்ரமாக்ஸ் லைட்டை அவர் பக்கத்தில் பிடித்து கொண்டே போகிறார். ஒரு கட்டத்தில் அவர் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து ஒரு உச்சஸ்தாயில் ஒரு நாதஸ்வரத்தை வாசிக்கிறார். அதான் உச்சம். அது என்னன்னா, அது ஒரு மாதிரியான சிம்பாலிக். இதெல்லாம் மகிழ்ந்தராதரா அங்கேருந்து கீழே உழ போகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து உச்சஸ்தாயில் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிற போது இந்த தலையில் பெட்ரமாக்ஸ் லைட்டை வச்சுருந்த நம்ம குருவிக்காரர்ல அவர் பெட்ரமாக்ஸ் லைட்டை விட்டுட்டு பலே அப்படின்னு கை தட்டார். லைட்டு கீழே வந்து உடஞ்சிச்சு. ராஜரத்னம் பிள்ளை சொல்லுகிறார்,
எனக்கு ஜனாதிபதி அவார்டை விட அது ரொம்ப முக்கியமான அவார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன் கேட்குறாங்க அந்த நிருபர்கள் வந்து ஏன் கேட்கும்போது ராஜரத்னம் பிள்ளை சொல்லுகிறார், அவன்தான் என் பாட்டை கேட்டுட்டு கைத்தட்டினான். ஜனாதிபதிக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா வாசிக்கிறான் சார், அவனையும் பத்மபூஷன் கொடுத்துடலான்னு. ஆனால் அதை விட எனக்கு இவன் ரொம்ப முக்கியமான, ஏன்னா கேட்டுட்டு பெட்டர்மா ஸ்லைட்டை உடச்சிட்டான். அவன் பிரமாதமான ஆள். ஒரு கலைஞனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். சுகிசிவம் சொன்னார், நம்ம எல்லார் மேலேயும் ஒரு மாதிரியான கற்பிதங்கள் வச்சுக்கிறோம். சில பேரை வந்து இவங்களெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இவங்களெல்லாம் நான் படிக்க மாட்டேன், அப்படி இல்லை என்பதை நான் அந்த இடத்துல நான் போய் அவர் கை கொடுத்தேன். அவர் வந்து என்ன பார்த்து சொன்னார், நான் உங்களை நேரடியாக இன்னும் உங்களுடைய உரையை கேட்கல, இன்றைக்கி தான் கேட்டேன், அபாரம் அப்படின்னு எனக்கு கை கொடுத்தாரு. என் பொண்ணு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தாளான்னு கேட்டார். அப்போ தான் ஞாபகம் வச்சு, ஆமாம் சார்னே, அவள் சுகிசிவம் பொண்ணு நான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாளே அப்படின்னாரு. ஆமாம் சார், சொல்லவே இல்லை, போகும்போது சொன்னாங்கன்ன. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய அப்பாக்கள் மேலே பெரிய வெறுப்பு இருக்குது. பிரபலமான அப்பாக்களை வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு, நாமளே அதை விட ஒரு அங்குளம் மேலே வளரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. அது ரொம்ப நல்லது தானே சார். என் பையன் கூட எப்பயுமே நான் பவா பையன் சொல்லவே மாட்டேன் சார்னே. வெரி குட், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பயணிக்கிறோம், குட் அப்படின்னார். அப்புறம் ஒரு மூன்று நாள் அந்த இலக்கிய நிகழ்ச்சிகளில் இருந்தோம். அது ஒரு பெரிய கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா வெறும் மீட்டிங்ஸ் இல்லை, ஒரு ஒரு வேளையும் சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட 25 வகை 30 வகை சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லை அப்படியே தமிழ்நாட்டிலேருந்து உச்சபட்சமான எல்லா டிஷ்ஷும் அங்கே இருக்கும். அப்புறம் வந்து அமெரிக்காவினுடைய டிஷ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், மெக்சிகன் உணவு வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் அவர்கள் இந்த ஃபெட்னா விழாவை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுகிறார்கள். நாம் தமிழ்நாட்டில் சார் இவங்களெல்லாம் பாத்திர முடியுமா என்று சொல்லுகிற பல தொழிலதிபர்களை நாங்கள் சர்வசாதாரணமாக 847வது ஆளாக வரிசையில் பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார், யாரான்னு பார்த்தா ஜி விஸ்வநாதன், விஐடி கல்வி நிறுவனங்களுடைய வேந்தர். அவரை கிட்ட நான் 20 வருஷமாக தொடர்ந்து வரேன் சார் ஃபெட்னாவுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியல. நம்மளை இப்போ தான் முதல் முறையாக கூப்பிட்டாங்கன்றது. அப்புறம் அந்த ஃபெட்னா மாநாடெலாம் முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் வந்து சியாட்டல், வாஷிங்டன் சியாட்டல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போனேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சும்மா கதை அடிக்கிறீங்க, மேப்லேயே எங்கள் ஊர் கூட இருக்குதுன்னு தெரியாத, இங்கேருந்து அங்கே எப்படி போயிருப்பீங்கன்னு கேட்கலாம். உண்மையிலே பயங்கர நடுக்கம் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காவெல்லாம் என்னென்னா கிட்டத்தட்ட ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற வரையிலும் நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களை ஏற்றி விடலாம். அவங்க மட்டும் இல்லைன்னா நான் திரும்பி சாரோனுக்கே வந்துட்டு இருப்பேன். அந்த நண்பர்கள் தான் வந்து, ஏன்னா அது எல்லாமே மிஷினரியாக இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் கற்றுக்கணா எப்படி 10 வருஷம் ஆகும் எனக்குலாம். அப்படி இப்போ நாங்கள் அந்த சியாட்டல் என்கிற நகரத்துக்கு போனோம். நண்பர்களே, நான் என்னுடைய பயணங்கள் முழுக்க அமெரிக்காவின் பெருமிதமோ, அமெரிக்காவின் நிலப்பரப்போ, அமெரிக்காவினுடைய செல்வ செழிப்போ நிறைந்திருந்தது என்று சொல்வதற்கு பதிலாக என் பிரியத்துக்கும் பிரியமான தோழர்களாலும் நண்பர்களாலும் அமெரிக்காவில் நான் கதகதப்பாக வைக்கப்பட்டிருந்தேன் என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா ஊரிலும் நான் போன எல்லா ஸ்டேட்லேயும் நான் பெற்றெடுக்காத பல பிள்ளைகளை நான் வந்து அந்த நகரங்களில் சந்தித்தேன். இந்த சியாட்டலில் அந்த 10 மணிக்கு நாங்கள் போய் இறங்கும்போது என்னுடைய மகளாக நான் சுவீகரித்து கொண்ட மைதிலியும் மனோவும் எங்களை வந்து கூட்டின்னு போவதற்காக வந்திருந்தார்கள். அங்கிருந்து ஒரு 3/4 மணி நேரம் டிராவலில் ஒரு மலையில் அவருடைய வீடு இருக்கிறது. அமெரிக்காவில் எல்லா வீடுமே, நான் பார்த்த எல்லா வீடுமே குறைந்தது 5-6 பெட்ரூம் இருக்கிறது, அதிகபட்சமாக 7-8 கூட இருக்கிறது. 2-3 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் 6 பெட்ரூம் 7 பெட்ரூம் சத்தியமாக தேவையே இல்லை. மற்ற பெட்ரூம்லாம் பூட்டி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் என்றைக்காவது ஒரு 10 வருஷம் பொறுத்த எங்கள் அப்பா வருவார், அல்லது யாராவது எங்கள் அத்தை வருவாங்க அப்படின்றதுக்காக பூட்டி வச்சுக்கிறாங்க.
சார், இவ்வளவு செல்வ செழிப்பான நாடு தானே. நான் அந்த சாக்ரமெண்டோலேயே எங்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த அந்த மிக பிரம்மாண்டமான அரங்கத்திற்கு முன்னால் டென்ட் அடித்து அங்கங்கே நிறைய பேர் தங்கியிருக்கான். நம்ம தான் சின்ன வயசில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழியுக அப்படின்னு கோஷம் போட்டுன்னு போனாச்சு ஆளாச்சே. இதுதான் நம்மளை லட்டு மாதிரி கிடைக்கும். சரி, இவ்வளோ செல்வ செழிப்பான நாட்டில் எதுக்குடா வேணா டென்ட்டு போட்டுனுக்குறான் அப்படின்னு தானே கேட்போம். அதான ஒரு இடதுசாரி பார்வையாக இருக்க முடியும். நான் வந்து இதெல்லாம் ஏங்க டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்களே இவங்களாம் யாருங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப ஸ்டைலாக நம்ம ஆட்கள் சொன்னாங்க, தே ஆர் ஹோம்லெஸ் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பிச்சைக்காரன்றோம், அவன் வந்து வீடற்றவன்றான். அதை இங்கிலீஷில் சொல்கிறான், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஹோம்லெஸ் என்கிற மனிதர்கள் அமெரிக்காவில் இப்பொழுது அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆச்சரியமான பல தகவல்கள் இருக்குது. என்னென்னா, அமெரிக்காவின் எவ்வளவு பெரிய மாளிகைக்கு பக்கத்திலும் அவன் போய் ஃப்ரண்ட்டில் ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு ராஜ கம்பீரமாக உட்காரலாம். நீ வந்து யாருக்குமே ரிப்போர்ட் பண்ணவே முடியாது, அவனுடைய பிளேஸ் அது. அது ஒன்று. ரெண்டாவது இன்னும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம், அவன் வந்து $1,000 குறைவாக க்ரைம் பண்ணான்னா உங்கள்கிட்ட பிட்பாக்கெட் அடிச்சிட்றான். $1,000 ஒரு டாலர் வந்து நம்மளுக்கு 80 ரூபா, $1,000 $80,000, $80,000 உங்கள்கிட்ட திருடிட்டான், பிட்பாக்கெட் அடிச்சிட்டான்னா கேஸ் கிடையாது. போலீஸில் என்ன சொல்கிறான்னா, போங்க பிறதார், $1,000 தான் நான் வீடு இல்லாதவன், இருக்கட்டும் போங்க, உங்கள்கிட்ட தான் எத்தனையோ டாலருக்கு தான் வச்சுங்கன்றான். ஏன் அப்படி அமெரிக்க கவர்மெண்ட் வந்து சொல்லுதுன்னா, இவனை அதுக்காக அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்தி அவனை ஜெயிலில் வச்சிங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு $10,000 செலவாகுது. அதனால் அவன் இந்த $1,000 போட்டுண்டான்னு அவன் வந்து விட்டுறான். பயங்கர ஆச்சரியமான தகவலெல்லாம் அரிச்சது. அப்புறம் நான் என்னுடைய நண்பர் இங்கே திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து போனேன். என்னுடைய நண்பர் மஞ்சுநாதன் இருக்கார், அவர் ஒய்ஃப் வந்து டாக்டர் ராஜின்னு இருக்காங்க. அவர் எனக்கு டீட்டெயிலாக அவங்கள பற்றி சொன்னார். இந்த ஹோம்லெஸ்ஸை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிலிர்க்க வைக்கிற அனுபவமாக இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு யார், இவன் என்ன, இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சிங்கன்னா, பல பேர் அதில் 8 பெட்ரூம் வச்சுன்னு கோட்டீஸ்வரர்கள். சரியாங்க, அவன் வந்து டென்ட்டு போட்டு இங்கே தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டால், அமெரிக்க இராணுவத்தில் வேலை பார்த்து விட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்லேயோ அல்லது ரிட்டையர்மெண்ட்லேயோ வந்தவர்களில் 70% மேலானவர்கள் ஹோம்லெஸ்களாக மாறிவிடுகிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னார். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு இராணுவம் வந்து ஒரு லேமேனை எப்படி பயிற்றுவித்து அனுப்புகிறதுனா, அவனுக்கு வீடு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணாண்டா என்று சொல்லிவிட்டு ஒரு டென்ட்டு போட்டு வந்து ஒரு டென்ட்டில் வாழறான். நம்மளை மாதிரி இந்தியர்கள் போனால் கூட அவன் வந்து கௌரவமாக பிச்சை எடுக்கலாம். நம்ம ஆளுங்க மாதிரி சா சா சாமி சாமி அதெல்லாம் கிடையாது, போர்டில் எழுதி காமிக்கிறான் அவன், ஐ வாண்ட் $1 அப்படின்னு. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட $50 கடன் வாங்கி இவங்க எல்லாருக்கும் $1 கொடுத்தேன். அது என்ன திமிருன்னா, அமெரிக்காக்காரனே என்கிட்ட பிச்சை எடுக்கிறல்லன்ற திமிரு அது. நம்ம நாங்களாம் உங்கள்கிட்ட என்னடா என்னடா கஷ்டப்பட்டோம், துரமாறங்கிட்ட துரசானிங்கிட்ட, இன்றைக்கி பாரு நானே $50 வச்சு உனக்கு பிச்சை போடுறேன் அப்படின்ற ஒரு வன்மை இருந்துச்சு எனக்கு அதுக்குள்ளே. அந்த வன்மை இருந்துச்சுன்னு நல்ல வேலை வெள்ளக்காரனுங்களுக்கு தெரியல, நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தோழ இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தோணும், இல்லை தோழ பாவம் தோழனு, இவங்க ஒன்றும் பாவம் இல்லை தோழர், ஒவ்வொருத்தரும் பெரிய கோட்டீஸ்வரன் தோழனு, அது இருட்டு தோழ நம்மகிட்ட தான் தோழ பிச்சை கேட்குறான் விடுங்கன்ட்டேன் நான். இந்த ஹோம்லெஸ் வந்து இன்றைக்கி அமெரிக்க கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஆட்களாக மாறியிருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் 28ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு திரும்ப போகிறேன். 27ஆம் தேதி என்னுடைய பர்த்டே வந்துச்சு. ஒரு பெரிய நலன் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 100 பேர் சேர்ந்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நான் பேசும்போது அவங்கக்கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாலாம் எனக்கு பர்த்டே எல்லாம் பெருசாக கொண்டாட மாட்டாங்க, நான் ஒரே பிள்ளை எங்கள் வீட்டுக்கு. பர்த்டேன்னா எங்கள் வீட்டில் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு 40-50 குழந்தைங்களுக்கு
கரிசோறு ஆக்கி போடுவாங்க. இந்த கேக்கு வெட்டுறது, கேக்கு ஊட்டி விடுறது, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விடுறது, அதெல்லாம் என்றைக்குமே எங்கள் வீட்டில் நடந்ததே இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அங்கே எல்லார் கையிலையும் ஒரு ஒரு பெண்டல் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, அதுவே பயமாக இருந்துச்சு. அதை வந்து என்னுடைய வாசகர்கள்லாம் கேட்டு அடுத்த நாள் நான் தங்கியிருந்த வீட்டில் காலையிலேருந்தே சமையல் மாறி 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 ஆயினே இருக்கு, எனக்கு புரியல. அப்புறம் கீழே வந்து மகேஸ்வரி காலையிலேருந்து எதுக்குடா அவ்வளோ சமைக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த மகேஸ்வரி சொன்னாங்க, அப்பா நீங்கள் நேற்று அம்மாவை ஞாபகப்படுத்துனீங்களப்பா, அதனால் நாங்கள் அமெரிக்காவில் ஒரு 40-50 பேருக்கு கரிசோறு ஆக்கி போட போகிறோம்ப்பா. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற கரிசோர்லாம் ஆக்கி அமெரிக்காவில் யாரும் வாங்க மாட்டோம் அவங்ககிட்ட. அதெல்லாம் கேட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஆமாம், மகேஸ்வரி என்கிட்ட சொன்னாங்க மெனு லிஸ்ட்டு வாங்கிட்டோம்ப்பா நாங்கள், யார் தந்துங்கன்னு கேட்டேன். அதான்ப்பா நம்ம யாரை சாப்பாடு கொடுக்க போகிறோமோ அந்த ஹோம்லெஸ் கிட்டேருந்துனாங்க. ஏங்க மெனு லிஸ்ட்டே அவன் தான் கொடுப்பானான்னு கேட்டேன். இந்த பாருங்கன்னு டைப் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறாங்க மெயிலில். என்னென்னா இவங்க ஒரு 40-50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, எல்லா சாப்பாடையும் நீ கொடுத்துட முடியாது. நைட்டு இரவுன்னா அவன் ஒரு மெனு லிஸ்ட்டு போடுறான், பொட்டாட்டோ இவ்வளோ இருக்கணும். ஏன்னா நைட்டில் அவனுக்கு உடம்பு சரியில்லாதாயிடுச்சுன்னா, பேதி ஆயிடுச்சுன்னா, நீ எதையாவது மீந்ததுக்கு இருந்து அதை கொடுத்துட்டுனா, ஃப்ரெஷ் ஐட்டம் செஞ்சு நல்ல விஷயம் தான் அதெல்லாம் கொடுத்து. அதை விட கொடுமை, அதை எடுத்துன்னு போகிறதுக்காக ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேருமே சாஃப்ட்வேரில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு இது சம்பளம் வாங்குறவங்க. அவங்க வந்து ஒருத்தரை கூட்டினு வராங்க. அவர் வந்து அந்த உணவுலாம் கரெக்டாக தான் செக் பண்ணுறார். செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டவுடனே இவங்க வந்து அவருக்கு $400 கொடுக்குறாங்க. $400 4×8=32,000. அது எதுக்குன்னா இவர் எடுத்துன்னு போய் அவங்களை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அதுக்கு 32,000 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நான் 3 மாதம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆமாம், எல்லாத்துக்கும் காசு தான். அப்புறம் அவங்க நைட் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, ஆமாம் ஃபுட் ஓகே அப்படின்னு. குட் அப்படி கூட கிடையாது, ஓகே அப்படின்னு. அவங்க பிள்ளைங்க பாலம் காலையிலேருந்து செஞ்சு நினச்சிங்க. இப்போது இதெல்லாம் பயங்கரமாக ஒரு டார்க் அமெரிக்காவினுடைய வேற ஒரு ஏரியாவை நான் பார்த்துனே இருந்தேன். அப்புறம் இங்கேருந்து ஏதோ அடித்து பிடிச்சி நம்முடைய தமிழர்கள் வந்து அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்கல்ல, இந்த செட்டில் ஆகிட்டு ஒரு 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ மிகப்பெரிய வசதியான ஆட்களாக மாறிடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் 1/2 ஏக்கரில் தான் ஒரு வீடு இருக்குது. ஒரு ஒரு வீட்லேயும் மிகப்பெரிய வீடு, கீழே மேலே பெட்ரூமு, எல்லார் வீடுகள்லேயும் பிரமாதமான புல் வளர்க்குறாங்க. நான் வந்து ஒரு நாள் வந்து நான் தங்கியிருந்த ஒருத்தர் வந்து ஒரு புல் வெட்டுறவர்கிட்ட கிட்டத்தட்ட அவர் காலில் விழாத குறையாக பேசினார். இந்த புல் வெட்டுறவன் அமெரிக்காக்காரன், அவன் ஒரு ஜீப்பில் உட்காந்துன்னு இவர் கூட பேசுகிறான். இவர் வந்து ப்ளீஸ் நான் இந்தியாவுக்கு போகிறேன், தயவுசெய்து இதை வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து சொல்கிறான், ஐம் வெரி சாரி, எனக்கு நிறைய டைட் ஷெடியூல் இருக்குதுன்றான். அப்புறம் எல்லாம் பேசி முடித்தாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிற புல்லை வெட்டுறதுக்கு மட்டும் $1,300, கிட்டத்தட்ட 110,000 ரூபா. அவன் 2 மணி நேரத்தில் அந்த புல்லை வெட்டிடுறான். நான் சொன்னேன் அவர் அந்த வீட்டில் நான் தங்கியிருந்த வீட்டில், தயவுசெய்து நான் வந்துடுறேன், ரிட்டையர்டாக விஆர்எஸ் கொடுத்துட்டேன், ஒரு நாளைக்கு 4 வீட்டில் புல் வெட்டினா கூட அவன் தமிழ்நாட்டில் நான் கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படிலாம் சொன்னேன். சரிங்க, இந்த புல்லை வெட்டாத விட்டாதானா நம்ம ஊர்லேருந்து யாரையா பார்க்கலேருந்து ஆள் கூட்டின்னு வர முடியாதானே. பவன் அவங்களுக்கு ரொம்ப கிண்டல் தான், அவனுக்கு விசா வாங்கணும், டிக்கெட் வாங்கணும், அதுக்கே 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். அப்புறம் உழைப்பவர்களுக்கு வந்து அமெரிக்கா முழுக்க பயங்கர டிமாண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கஷ்டமே பட வேணாம். அப்புறம் ஒரு ஆள்கிட்டலாம் ஒரு முதலாளிகிட்டலாம் பண்ண அடிமையாலாம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வேலை செய்யவே வேணாம். 1 மணி நேரம் அவனுக்கு விசுவாசமானிட்டிங்கன்னா போதும், $1 மணி நேரத்துக்கு $20. அப்புறம் எனக்கெல்லாம் வந்து பரிமாறின பல பையங்களை கேட்டேன், நீங்கள் எந்த நாடு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, என்ன என்ன படிக்கிறேன், எம்டி படிக்கிறேன்றான், டாக்டருக்கு படிக்கிறான், அவன் வந்து ஒரு 3 மணி நேரம் வேலை செய்கிறான், $60, 5×8=40, கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் சம்பாரிச்சின்னு போயிடறான் அவன். எல்லா பசங்களுமே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாத ஒருத்தர் கூட இல்லை. நான் ராஜன் சோமசுந்தரம்னு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் வீட்டில் தங்கியிருந்தேன்.
அவர் பொண்ணு டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போகிறா. பேசிக்கலாக ஒரு பெரிய ஒரு வசதியானவர், ரொம்ப கோட்டீஸ்வரர், ஒரு 23 வருஷம் அமெரிக்காவில் இருக்கார், மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பெல்லாம் இருந்தார். வீட்டில் அவங்க அப்பா வந்து திருவாரூர் பக்கம் சிஐடி லீடர், அவர் வந்து மாநில தலைவர்களில் ஒருவருடைய மகன். அந்த பொண்ணு வந்து ஓகே அங்கிள் நான் புறப்படுறேன்னு சொல்கிறான். எங்கே மாடி அப்படின்னு கேட்டேன். நான் என் பார்லர் இருக்க வேலைக்கு போகிறேன்றான். ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் போய் வேலை பார்க்குறான். அப்போ வந்து நான் ஷாக் ஆகி கேட்டேன், மடி இவ்வளோ வசதி, அவங்க வீட்டில் 5 கார் இருக்குது, இவ்வளோ வசதியாக இருக்குதுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் பார்லில் வேலை பார்க்கணும்னு. அப்போ ராஜன் சோமசுந்தரம் தான் எனக்கு பதில் சொன்னார், ஐஸ்கிரீம் பாருக்கு வேலைக்கு போகிறது காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அந்த தாத்தா வந்து, தாத்தாவும் பாட்டியும் தன்னுடைய பேத்தியை புரிஞ்சுக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக, என் பேத்தி வேலை செய்கிற அதே ஐஸ்கிரீம் பாரில் போய் நான் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு $50 டிப்ஸு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. $50 நீங்கள் உடனே கணக்கு போட்டணும், 5840 4000 ரூபா டிப்ஸ். உடனே அவங்க எல்லாம் போயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த பொண்ணுக்கு $50 அவர் வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிறார். தேங்க்யூ தாத்தா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு வெளியே வந்து இவங்களை உட்கார வச்சுட்டு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது தாத்தா, 15 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு. 15 நிமிஷம்லாம் அந்த பொண்ணு வரல, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இவர் தாத்தா வந்து என்னடா 1.5 மணி நேரம் ஆச்சேன்னு கதவை திறந்து பார்த்தா ஃப்ளோர் முழுக்க டெட்டால் போட்டு அந்த பொண்ணு தொடச்சுனுக்குது. தாத்தா $50 கொடுத்தவருக்கு கதறிட்டார். நம்ம இப்போ பேத்தியை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் துடைக்கிறதுக்காக வந்துச்சுன்னு மகன்கிட்ட சண்டை போட்டுக்கிறார். அப்போ வந்து அந்த பேத்தி சொல்லியிருக்கா, 10th படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போன போகிறார், அது சொல்லியிருக்கா, தாத்தா நாங்கள் மொத்தம் 7 பேர் வேலை பார்க்குறோம், ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் க்ளீன் பண்ணணும் இது எல்லாத்தையும், இன்றைக்கி வந்து என் டியூட்டி, நாளைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்த $50 நான் டிப்ஸாக எடுத்துக்க முடியாது, அது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு கடைசியாக பிரித்து சமமாக பிரிச்சுக்குவோம், அப்படி வந்து எனக்கு இன்றைக்கி $28 எனக்கு வந்து டிப்ஸாக கிடச்சிருக்குது அப்படின்னு. அப்போ வாழ்க்கையை அமெரிக்காக்காரர்கள் உழைப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஒரு அற்புதமான வார்த்தையை ஒருத்தர் சொன்னார், அமெரிக்காவில் நீ மதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், நீ என்ன வேலை செய்கிற என்பதை வைத்து இல்லவே இல்லை. நான் டாய்லெட் கழுவுறேன், நான் வந்து கோப்பை கழிவு அதெல்லாம் இல்லவே இல்லை, நீ வேலை செய்கிறாயா என்பதிலிருந்து தான் உன் மதிப்பு உயரப்படும். மெக்சிகோ நாட்டிலிருந்து வந்துதான் இங்க வந்து உடல் உழைப்பை செலுத்துகிறார்கள். நான் போன வீட்டில் ஒரு வீட்டில் கூட சர்வன்ட் மெய்ட் கிடையாது, எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வீட்லேயும். ஏன்னா சர்வன்ட் மெய்டு வச்சு நீ சமாளிக்கிறது தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை. முதல்ல நீங்கள் அவனுக்கு டைனிங் டேபிள் வச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும். ரெண்டாவது, நீ சம்பாதிக்கிறதுல ஒரு 75% அவன் சோர் குழம்பு ஆக்கி கொடுக்கறதுக்கு நீ சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் வீட்டில் ஊர்லலாம் வந்து நான் அமெரிக்கா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது, இங்கே 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம்லாம் வாங்க முடியாது, நீ சம்பாரித்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம். அதனால் பெரும்பாலும் நம்ம ஆட்கள் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அப்போ பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னொடனே நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறாங்க. ரொம்ப துயரமான விஷயமாக நான் பார்த்தது அமெரிக்காவில், இங்கேருந்து பெரும்பாலான மனிதர்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு சரவணன் வந்திருக்காரு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு வேறு தெரில, அவர்கிட்ட கரெக்டாக கேட்டுக்கணும். அவரும் ஐடியில் தான் இருக்கார், ஃப்ளோரிடாவில் இருக்கார். அப்படி போகிறவங்க வந்து அங்கே போய் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்கள, அந்த குழந்தைங்க வளருதுங்க 8 வயசு 9 வயசு, அதுதான் பயங்கர துயரமாக இருக்குது. என்னென்னா நான் இங்கே கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், பிரகாஷ் ஹேமலதா வீட்டில் தான் நாங்கள் ரொம்ப நாள் இருந்தோம். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து ஹாய் கிராண்ட்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கடைசி வரலும் நான் ஊருக்கு திரும்புறதுலாம் அந்த பொண்ணுங்க பேசின எதுவுமே எனக்கு புரியல. நான் அமெரிக்காக்காரன் கூட கொஞ்சம் நம்ம பேரில் பரதாப்பட்டு ஹலோ பவான்றான், அதுவாச்சும் புரியுது. இவளுங்க பேசுறது ஒன்றுமே இப்போ இவ்வளோ பொண்ணுங்க தான், நான் தமிழ் பேசுகிறதே இல்லை. அப்புறம் தமிழ் பேசினாலும்
பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ், அப்படி மொழியில் பயங்கர பிரச்சனை இருக்கு. இப்போ சப்போஸ் கொரோனா மறுபடியும் வந்து இவங்களெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க என்ன ஆகுனே தெரியல. ஏன்னா அவங்களால தமிழ் பேச தெரில, பயங்கர துயரமாக இருக்காது. இந்த இங்கேருந்து போனவங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க. குழந்தைகள் வந்து லாங்குவேஜில் பயங்கர கஷ்டப்படுறத பார்த்தேன். அப்போ அந்த ஐஸ்கிரீம் பாரில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்து, நான் வந்து இன்றைக்கி கிளீனிங் பண்ணோம், அது வந்து என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் உழைக்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, தொழில் அப்படின்ற விஷயத்துக்கு நான் சிலதெல்லாம் சொன்னால் ரொம்ப மிகையாக நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப மிகையாக சொல்கிறீங்கன்னு. ஒரு டாய்லெட் பேஷன் உடஞ்சிடுச்சுன்னா அதை பெரும்பாலும் அமெரிக்காக்காரர்கள் வந்து இங்கேருந்து போன நம்ம ஆட்கள் ஒரு 6 மாதம் அதிலே மெயின்டைன் பண்ணுறான். ஏன்னா அதை நீ மாற்றி கொடுக்கறதுக்கு டாய்லெட் பேஷன் வந்து $200, அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு $2000, $160,000. நம்ம ஆட்கள் போனவுடனே எனக்கு சொன்ன முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, தயவுசெய்து டாலரை நீங்கள் பார்க்கும்போது $80 அப்படின்னு இந்தியா கணக்கு போடாதீங்க, உங்களால் ஒரு காஃபி கூட குடிக்க முடியாதுன்னுட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் நம்மளுக்கு ஒரு டாலர் கொடுக்குறான் அப்படின்னா அதை மட்டும் வச்சுங்க, இதை வந்து இந்தியாவில் சேர்த்து கணக்கு போடாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சியாட்டல் என்கிற அந்த நகரம் வந்து மிக மிக ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தினுடைய பெருமிதம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து பில்கேட்ஸினுடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. என்னை கூட்டின்னு போன மனோ வந்து அந்த கம்பெனியில் தான் ஒரு பெரிய போஸ்டில் வேலை பார்க்குறார். அவர் வந்து அடுத்த நாள் அவருடைய கம்பெனிக்கு என்னை கூட்டின்னு போனார். நான் எப்பயுமே இந்த பெரிதுனும் பெரிது கேள் அப்படின்னு அட்டன் பண்ணி பார்ப்பேன். நான் மனோகிட்ட கேட்டால் மனோ ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துருங்களான்னு. என்னென்ன பில்கேட்ஸ் கூட ஒரு டீ குடிச்சிடலாமான்னு கேட்டேன். அவர் வந்து சார் என்னை அப்பான்னு கூப்பிடுவாப்பில், அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னாரு. ஏன்னா பில்கேட்ஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வந்து அவங்க எவ்வளோ பெரிய, அவன் உருவாக்குனது தான் அந்த மைக்ரோசாஃப்ட்டு. நாங்கள் உட்காந்து அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும். அங்கே வந்து எல்லா வகையான ட்ரிங்க்ஸும் வச்சுக்கலாம் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில். கொக்கோ கோலா பெப்சிலேருந்து ஒரு 50 வகையான ட்ரிங்க்ஸு, பால், காஃபி, யார் ஒன்றா எவ்வளோ ஒன்றாலும் எடுத்துன்னு போகலாம். அதுக்கெலாம் காசு கிடையாது, எடுத்து குடிக்கலாம், வீட்டுக்கு கூட எடுத்துன்னு போகலாம், அதெல்லாம் யாருமே கேட்குறது கிடையாது. நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க அந்த கம்பெனியிலே, அது பெருமிதத்தால் நிரம்பி வழிகிறது அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதையும் அவ்வளோ டாலரில் பணமும் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சில தகவல்கள்லாம் அவனுக்கு மனோ சொன்னார். 8 மணி நேரம் நீங்கள் அந்த மைக்ரோசாஃப்டில் வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே விபிஜி வந்திருக்காரு, நம்ம நம்ம தோழர்கள் வந்து பழங்குடி மக்களுக்காக போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். மைக்ரோசாஃப்ட்காரன் என்ன பண்ணுறான், உன்னுடைய ஃப்ரீ டைமில் நீ எங்கே போய் சோஷியல் ஒர்க் பண்ணுறான்னு கணக்கெடுக்கிறான். எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுற அப்படின்னு கணக்கெடுக்கிறான். எல்லாமே அவனுக்கு கம்ப்யூட்டரில் பதிவாகுது. அப்போ இவங்க போய் ஒரு பழங்குடி கிராமத்தில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா 6×2=12, ஒரு நாளைக்கு $120 இவங்களுக்கு அவன் சம்பளமாக கொடுக்குறான். இவங்க போய் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு மனோ சொல்கிறாரு எனக்கு அந்த பணம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு $20,000 வரும் பண்ணுறேன். இந்த $20,000 நாங்கள் வந்து சோஷியலாக எடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போது உங்களுடைய சமூக அர்ப்பணிப்பான விஷயங்களையும் அவன் அங்கீகரிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் துபாய்க்கு போயிட்டு வந்தேன், நான் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன், நான் அபுதாபிலேருந்து வந்தேன், அரேபியாவிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிற ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். நம்ம இவர் துபாயில் 4 வருஷம் இருந்தார், 5 வருஷம் இருந்தார். யாராவது அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ், அமெரிக்காவுக்கு போய் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு யாரையா பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தம் கூட வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்ட் அந்த நாடு வந்து கொடுத்துடுது. அதனால் ஒரே ஒருத்தம் கூட திரும்பி வரமாட்டான். முதல்ல கொஞ்சம் பொய் சொல்கிறான், என்னென்னா என் அங்காளி பங்காளி விட்டு இருக்க முடியல, கோயில் திருவிழா நடக்கும், பங்கு கறி கிடைக்கும், அப்புறம் வந்து பிள்ளைக்கு காது கொடுத்த முடியல அப்படிலாம் அந்த ஏக்கமாக இருக்குதுலாம் சொல்கிறான். ஆனால் சரிப்பா அவ்வளோ ஏக்கமாக இருக்கிறத வந்தேன்டா எங்கள் ஊருக்கு, என்ன வரமாட்டான்.
ஏன்னா அங்கே வந்து அவனுக்கு டெக்ஸ்டைல் அக்கா இருக்குது, நாலு கார் வச்சுக்கிறான், எல்லா ஊர்லேயும் அந்த கேரேஜ் இருக்குது, வீட்டோட சேர்ந்தது. அப்படி ஒரு ரிமோட் அழுத்துறான், திறக்குது. எவன் வீட்லேயும் நான் ஒரு காரை பார்க்கவே இல்லை, எல்லார் வீட்டிலும் ஒரு நாலு கார் இருக்குது. அப்புறம் ஒரு காரில் ஒருத்தன் தான் போகிறான். இதெல்லாம் உலக அக்கிரமம் சார். ரெண்டு பேர் போனால் உங்களுக்கு வந்து ரோடே தனி, ஒரு ஆளுக்கு தான் அங்கே ஒரு ரோடு. ரெண்டு பேர் போகிறான், மூணு பேர்லாம் போனால் அவனை அசிங்கமாக பார்க்குறான். நம்மளை மாதிரி ஏழு பேர் எட்டு பேர்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. அதனால பொண்ணுக்கு ஒரு காரு, பையனுக்கு ஒரு காரு, அப்பாவுக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு. நம்ம ஊரில் பொம்பளைங்க சொல்கிறாங்களே, நான் சைக்கிள் கூட ஓட அதெல்லாம் முடியாது. அங்கே போனவுடனே அவங்க முதல்ல கற்றுக்க வேண்டியது கார் தான், இல்லைன்னா வாழவே முடியாது. அப்புறம் இங்கே போய் நம்ம செட்டியார் கிடக்குது, நாடார் கிடக்குது, வர வச்சுக்கலாம், பற்று வச்சுக்கலாம். அங்கே எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும்தான். நீ உன்னுடைய குடியிருப்புலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் போனால் தான் நான் வந்து ஒரே ஒரு சிகரெட் வாங்க முடியும். அப்படி ஒரு சிகரெட்டுலாம் அங்கே கிடையாது, ஒரு பேக்கெட் கொடுக்குறான். நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன். முதல் நாள் வந்து ஒரு பேக்கெட் சிகரெட் கிட்டேன், நம்ம காசுக்கு 1800 ரூபா. அவன் வந்து கணக்கு போடாதன்ற, எப்படி சார் போடாத இருக்க முடியும், 1800 ரூபா ஒரு பேக்கெட் சிகரெட்டுன்றான். ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொத்தமல்லி தழை வாங்காத வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, கொத்தமல்லி தழை இல்லாத தான் நீ குழம்பு வச்சாகணும். ஏன்னா மறுபடியும் 7-14 கிலோமீட்டர் நீ போயிட்டு வரணும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீ போயிட்டனா, வால்மார்ட் மாதிரி என்னென்னமோ பேரில் இருக்குது, காஸ்கோ இருக்குது. நான் இதையும் மிகையாக சொல்ல, ஒரு ஃப்ளைட்டு கூட வாங்கிட்டு வந்துடலாம். அவன் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு 4-5 ஃப்ளைட் நிறுத்தி வச்சுக்கிறான், ஹெலிகாப்டர்லாம் நிறுத்தி வச்சுக்கிறான். எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீங்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நுங்கு வந்து நம்ம ஊரில் கூட கிடைக்காது, அவங்க அவன் க்ளீனாக வச்சுக்கிறான். நுங்கு எல்லாமே கிடைக்குதுங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில். ஆனால் அந்த ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் பரப்பளவு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே ஒரு கடை உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன துணி வேணும், மணி வேணும், மளிகை வேணும், காய்கறி வேணும், மீன் வேணும், கறி வேணும், ஒன்று கூட உங்களுக்கு வெளியே கிடைக்காது. இப்போ தெருவோர கடைகள், குறிப்பாக இந்த செட்டியார் கடைகள், நாடார் கடைகள் எதுவுமே அமெரிக்காவில் இல்லை, எல்லாமே அமெரிக்கன்ஸ் கடைகள் வச்சுக்கிறான். நம்ம ஆட்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மெக்சிகன்ஸ் வந்து கடுமையான உழைப்பாளிகளாகிறான். இந்த புல் வெட்டுறதுலேருந்து வீட்டில் என்ன வேலைனாலும் அவன் தான் வந்து செய்கிறான். நான் போன ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அன்றைக்கி வந்து 4 மெக்சிகன்ஸ் வந்து வேலை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக வச்சாங்க, அவ்வளோ உடல் உழைப்பை கொடுத்தாங்க. நாம் அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பல்ல, அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நீங்கள் போகும்போது இவங்களுக்கு ஒரு $50 கொடுப்பீங்களான்னு. என் ஜென்மத்துக்கும் அவங்க திருப்பி எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டான்ட்டாங்க. ஏன் கேட்டேன், அவன் வந்து ஃப்ரீயாக ஒரு டாலர் கூட வாங்க மாட்டான். சரிங்க, அவன் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறான்ல, அவன் அதுக்கான ரேட்லாம் பேசிட்டான். நான் எப்போ தெரியுமா அவன் மகிழ்ச்சி அடைவான், கை தட்டணும் நீங்கள் இதுக்கு மட்டும், நான் சொன்ன பிறகு. அவன் எப்போ தெரியுமா மகிழ்ச்சி அடைவான், நீ மதியானம் சாப்பிட்றல்ல, அப்போ உன் டைனிங் டேபிளில் அவன் மூணு பேரையும் உட்கார வச்சு ஒரு பீர் ஓப்பன் பண்ணி சாப்பிடு, அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னனா அவன் வெரி குட், தேங்க்யூ வெரி மச், சமமாக மதிடான்றான். நான் நீ ஒன்றும் பெரிய ஆள், என்னுடைய உழைப்பினால்தான் நீ இங்கே இருக்கிற, ஒரு பீர் ஓப்பன் பண்ணால் நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறோம், ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். நம்ம ஆள் என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே உக்காந்துன்னு அவனுக்கு திண்ணையில் வச்சு கொஞ்சம் கஞ்சி ஊத்துன்றான். ஒரு மாதத்துக்கு மீந்து போன கஞ்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துக்கணும், அவனை கேஸ் போட்டுருவான் அவளுக்கு. அந்த மாதிரிலாம் நீ கொடுத்தான்னு வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அப்புறம் இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான தகவல், இந்த புருஷம் பொண்டாட்டிங்க இங்கே சண்டை போட்டுக்கிறல்லாம் நம்ம ஊரில், நான் நேற்று தான் ஜெயந்தனுடைய ஒரு கதையில் படித்தேன். ஒரு மருமகள் மாமியார் சண்டை எப்படி இருக்கும்ன்ற உச்சத்தை அந்த கதையில் படித்தேன். புருஷன் வேலைக்கு போயிட்டான், பொண்டாட்டியும் மருமகளும் மாமியாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இருடி என் புள்ள ஒருத்தன் அந்த தாலியை அறுத்துக்குன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு மாமியார் சொல்கிறா. ஏன் அம்மா வீட்டுக்கு அனுப்புற, நீ தான் கட்டிக்க அப்படின்னு மருமக சொல்கிற. இங்கேருந்து ஆரம்பிக்குது, எவ்வளோ எவ்வளோ பேசிக்லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தப்பி தவறி பொண்டாட்டி கூட சண்டை வந்து, ஆமாம் விஜய் உனக்கு தான், நம்ம பொண்டாட்டி கூட சண்டை வந்து தப்பி தவறி தெரியாமல் நீ அடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அல்லது அடிச்சிட்டேன்னு உன் பொண்டாட்டி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, லைஃப் ஓவர், விசா கிசா எல்லாம் கேன்சல், அவ்வளோதான். நீ வந்து ஜெயிலு, ஜெயில் மட்டும் இல்லை அந்த ஊரே உன்னை பிளாக் ஆப் ஆகுது,
இன்றைக்கி வந்து ஒரே ஒரு தடவைமா ஒய்ஃப் அடிச்சிட்டுனா உன் லைஃபே போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி இந்த மாமியார் மருமகள் சண்டை வரவங்க திட்டுறாங்கள, அதை வந்து புருஷனை பொண்டாடி திட்டினா கூட நீ அடிக்கக்கூடாது, அடிக்காத வாடி ஊரில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிக்கெட் போட்டு ஊருக்கு இட்டுன்னு வந்து இங்கே வந்து கூட நொங்கு நொங்குன்னு நொங்கலாம், நம்ம யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து மனைவி மறுபடியும் மழை வந்துச்சா, மறுபடியும் வந்து அங்கே வந்து அடிக்கவே கூடாது. அப்புறம் சியாட்டில் நான் பில்கேட்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒரு ஆச்சரியமான தகவல்கள் சொன்னார்கள். நம்ம எந்த மிகப்பெரிய பர்சனாலிட்டியும் ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துக்கு போகவே முடியாது. நீங்கள் நீங்கள் எழுதி வச்சுங்க, நான் கதை சொல்கிறதாகட்டும், பிபிஜி வந்து தன்னுடைய லைஃப்பை டெடிக்கேட் பண்ணி பழங்குடி மக்களுக்கு ஒர்க் பண்ணுறதாகட்டும், எந்த மனிதனும் ஒரு மிகப்பெரிய அவனுடைய இயல்பு இருக்குல்ல மனித இயல்பு, அதில் தான் உயர்ந்து நிற்பான். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, பில்கேட்ஸ் வீட்டுக்கு போய் நம்ம டீ குடிக்க முடியாது தான், ஆனால் பில்கேட்ஸ் வீட்டு கேட்டு வரையில் உங்களை நான் கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போனாங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்மளுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோமா, நான் ஃபோட்டோ எடுத்துக்கினேன். ஆனால் இங்கே ஒரு பர்கர் கிடக்குது, அந்த பர்கர் கடைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மிக நிச்சயமாக பில்கேட்ஸ் வருவார், வந்து 100 பேர் க்யூ நிற்பாங்க, க்யூவில் திறந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பில்கேட்ஸ் நின்று இருப்பார். வீட்டுக்கு எட்டினோட பர்கர்னு சொல்லவே மாட்டார், அவர் வந்து க்யூவில் நின்று அவருக்கு அந்த கடை பர்கர் ரொம்ப பிடிக்கும். அதனால் பில்கேட்ஸை வாழ்க்கையில் ஒரு முறை பார்த்துடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த கடையில் போய் நின்று பர்கர் வாங்குவாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக. அதனால் இங்கே வந்து பொண்டாட்டி அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அமெரிக்காவுக்கு விசா எடுக்காதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், இல்லைனா அங்கே போய் அமெரிக்கா ஜெயில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்புறம் எப்படி அப்புறம் வந்து இந்த சியாட்டலில் பில்கேட்ஸ் வீட்டு வரையிலும் நாங்கள் போனோம், அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் ஒரு வீட்டை பார்த்ததே இல்லை. 3 பக்கமும் ஏரி, அவர் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி அந்த ஏரியில் அவருக்கு சொந்தமான போட் இருக்குது, அந்த போட்டில் போய் தான் அவர் வீட்டுக்கு போனோம். ஆனால் ஒன்றும் பிரம்மாண்டமான வீடுகள்லாம் கிடையாது, அவங்களுடைய அகம்பாவத்தை அப்படி காமிக்கலை, ஒரு நார்மலான ஒரு வீடு தான் அவருடைய வீடு. அப்புறம் அந்த அங்கே போனால் பர்கர் வாங்கி சாப்பிட்லாம், அங்கே வருவார் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்னுடைய நண்பர் மனோவுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுது, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு 12 மணி வரல அவர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு லிஃப்டில் இறங்கி வந்துக்கிறார். அந்த லிஃப்டில் இவருக்கு கூட யாரோ இன்னொரு ஆள் இறங்கி வந்துக்கிறான், இந்தால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னே அவர் நினச்சின்னு வந்துக்கிறார். கீழ் ஃப்ளோருக்கு வந்தவுடனே ஒரு 10 பாடிகார்ட்ஸ் நின்றுக்கிறாங்க, ஒரு 4 கார் நின்றுது. அப்புறம் 10 பேரும் அப்படியே வந்து லிஃப்ட்லேருந்து அவர் அப்படியே கூட்டின்னு போய் காரில் உட்கார வச்சிருந்தான். நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்தது பில்கேட்ஸ் கூட தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுது. அந்த மாதிரி அவருடைய ஆஃபீஸில் தான் பில்கேட்ஸ் இருக்கார். அந்த மாதிரி பல நேரங்களில் ரொம்ப சகஜமான ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கார், எல்லாருக்குமே அவரை பிடிக்குது. என்னுடைய மனோ கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மைக்ரோசாஃப்டில் தான் வேலை பார்க்குறாரு, ஆனால் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்கல, அது கேட்ஸ் சேரிட்டி அது மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுக்கிறாங்க. என்னென்னா பல 1000 கோடி ரூபாய் டாலர்களை பில்கேட்ஸ் வந்து அவருடைய அந்த சோசியல் ஒர்க்குக்காக செலவு பண்ணினே இருக்காங்க, அதில் வந்து 1000கணக்கான இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலையே உலக நாடுகள் முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டித்தர்றது, அந்த மாதிரி வேலைகள் அவங்க செய்கிறாங்க. கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றாங்க. அதில் வந்து எனக்கு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் வந்து எப்பயுமே பில்கேட்ஸோடு உட்காந்து பேசுவாராம், அவங்க ரெண்டு பேரும் மணிக்கணக்கில் 4 கணக்கிலலாம் பேசினிருந்துக்கிறாங்களாம். அவர் வந்து 31 லட்சம் டாலரை கடைசி காலங்களில் பில்கேட்ஸுடைய அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு போனாராம். அந்த மாதிரியான தன்மைகள் நிறைய அமெரிக்காவில் நான் வந்து பார்க்குறேன்.
அப்புறம் வீடுகள் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஒரு ஒரு வீடும் அரை ஏக்கரில் இருக்குது, 7-8 பெட்ரூம் இருக்குல்ல. சியாட்டலில் எனக்கு ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அதுக்கு வந்திருந்தாங்க. 180 பேருக்கு மேலே அதில் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறவங்க, மைக்ரோசாஃப்டினுடைய வைஸ் சேர்மன்லாம் வந்திருந்தார். அந்த மீட்டிங்கில் நான் கிட்டத்தட்ட அமெரிக்காவை கழுவி கழுவி ஊற்றினேன். நல்ல வேலை எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப சப்போர்ட்டுக்கு வந்தது வந்து பால் சக்கரையா. பால் சக்கரையா அது மாதிரி அடிக்கடி அமெரிக்காவுக்கு போய் சலாம் அமெரிக்கான்னு ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தேன். அது எல்லாமே ஏன் தாட்டுன்னா, நான் சொன்னால் நேரடியாக ஆள் எதிர்லகிறேன்னு எனக்கு எதாவது ஆபத்து கூட வரலான்னு நான் சக்கரையா சொல்கிறாருங்க, நான் சொல்லலை சக்கரையா சொல்கிறாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவ்வளோ ரொம்ப உச்சபட்சமான ஒரு இடம் என்னன்னா, அந்த சலாமரி அமெரிக்காவில் வர ரெண்டு பேரும் வந்து மலையாளிங்க. அவன் ஒய்ஃப் வந்து அங்கே வந்து நர்ஸாக இருப்பான், இவன் வந்து வீட்டில் குழந்தைய பார்த்துக்குவான். இவன் ஒரு நாள் இவனுக்கு எப்படி போகணும்னு சக்கரையா எழுதுவார். காலையில் 6 மணிக்கு அவன் பீர் குடிக்க ஆரம்பிப்பான், 10 மணிக்கு பொண்டாட்டி போன பிறகு பிஸ்கி குடிக்க ஆரம்பிப்பான், அப்புறம் 12 மணிக்கு ஓட்கா குடிக்க ஆரம்பிப்பான், நைட் அவன் வரும்போது ஒரு பிராந்தி குடிக்க ஆரம்பிப்பான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரிங்கை எத்தனை நாள் தொடர்ச்சியாக குடிச்சுன்னே இருக்க முடியும்? ஒன்று, அவன் ஒய்ஃப் வந்துட்ட பிறகு அவன் அந்த கவுன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஜட்டி பிரேசியரோடு இருப்பான். இந்த கதையில் சக்கரையாக சொல்கிறேன், நான் சொல்லலை, இருப்பாள். அப்புறம் வந்து இவனுக்கு வந்து இவங்க இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு பேருக்குமே மறத்து போயிடும், ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் சரோஜா தேவியும் சிவாஜி கணேசன் ஏதோ ஒரு படத்தில் அப்படி விரல் பற்றும், இந்த விரல் இந்த விரலோட பட்டோன்னே வரம்புகள் மீறுதல் முறையோ அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பான். விரல் பட்டதுக்கே வந்து ஒருத்தன் இப்படி எழுதிக்கிறான். இவன் பொண்டாட்டி வந்து ஜட்டி பிராவோடு அலைஞ்சாலும் கூட இவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கலான வாழ்க்கை போயிடும். ஆனால் அவனுக்கு வந்து கடவுள் வந்து எங்கேயுமே கொஞ்சம் ஈரத்தோடு தான் இருப்பார். கருணை உள்ள மனசு வந்து எப்பயுமே கடவுளுக்கு இருக்கும். ஏன்னா அவன் வந்து இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் ஒரு பேரழகியை பார்ப்பான். அந்த பேரழகிகள் எப்பொழுதும் அமெரிக்கா காரிகளாக இருக்க முடியாதுன்னு சக்கரையா சொல்கிறார். அவன் நான் இல்லை, அவன் வந்து ஐரிஷ் காரி, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனுக்கு. ரெண்டு பேரும் அதே மாதிரி பில்கேட்ஸ் கூட என் ஃப்ரெண்டு வந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் போவாங்க. 13 மாடி ஏறுறதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே எல்லாமே கெமிஸ்ட்ரி க்ளீனாக ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம கடைசியாக அவன் லிஃப்ட்டை விட்டு இறங்கும்போது இவன்கிட்ட கேட்பா, உன் ஒய்ஃப் 7:30 டியூட்டிக்கு போவா அப்படின்னு கேட்பா. ஆமாம், 10:30 இருப்பேன். ஓகே, நான் 10:30 கொண்டு வந்து மீட் பண்ணுறேன்டா. இவனுக்கு வாழ்க்கையே சுகமாயிடும். ஒரு பக்கத்தில் மனைவி சம்பாரித்து கொடுக்குறா, ரொம்ப அழகான ஒரு ஐரிஷ் காரி வந்து கிடச்சிட்டா அப்படின்னு. அந்த கதையை சக்கரையா எப்படி முடிக்கிறாருன்னா, ஒரு நாள் வந்து அவன் அந்த ஐரிஷ்காரி வீட்டுக்கு போயிடுவான். எல்லாமே ஃப்ளாட்டு. ஐரிஷ்காரி வந்து ஒரு டாக்டர் வீட்டில் வேலை பார்ப்பான். டாக்டர் வந்து இன்னொரு டாக்டருங்க எப்பயுமே இன்னொரு டாக்டர் தானே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நர்ஸை கூட கல்யாணம் பண்ணாலும் தகுதி கம்மியாகிடும். அமெரிக்காவுக்கு போனாலும் அதான் நடக்கும். இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த ரெண்டு டாக்டர் எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. அவ சொல்லுவா, எங்கள் வீட்டு ஓனர் ரெண்டு பேருமே வெளியே போயிருக்காங்க, அதனால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்னு கூடுவான். ஏன் அப்படின்னுங்கம்மா, இந்த பெட்டு ரொம்ப போர் அடிக்குதுரா, ஒரே மாதிரி இருக்குது. எங்கள் டாக்டர் வீட்டு பெட் வந்து சுழலும் மெத்தை, நம்ம வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இந்த சுழலும் மெத்தையில் படுத்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலான்னுவான். இவன் கேரளாக்காரனுக்கு கேரளாவில் இருக்கிற மம்முட்டி பாட்டுலாம் ஞாபகம் வந்துடும். ஆடாடா என்ன பிரமாதமான விஷயமாகுதுன்னு இவன் கீழே வந்து அவள் வீட்டுக்கு போயிடுவான். போனோன்னே இவங்க விஸ்கி பிராந்தி எல்லாம் டைம் டைம் சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே ஒன்றா சாப்பிட்டாருண்ணா, அப்படி அப்படி தான் தோணும் மனுஷனுக்கு. அப்படி எல்லாம் சாப்பிட்டு அந்த சுழலும் மெத்தையில் படுத்துக்குவாங்க. படுத்தோடனே அப்படி பெட்டு வந்து சோண்டுனே இருக்கும். அடுத்த நாள் காலையில் 10 மணி ஆகிடும். டாக்டரும் டாக்டரம்மா வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இவங்களுடைய சுழலும் மெத்தையை பார்த்துனே இருப்பாங்க. அன்றைக்கி தான் வேறு வழி இல்லாமல் என் மனைவி ரொம்ப சோகத்தோடு வந்து என்னை ஏர்போர்ட்டில் திருப்பி கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டா, சலாம் அமெரிக்கா அப்படின்னு சக்கரை அந்த கதையை முடிப்பார். இந்த கதையை முழுக்க நான் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறேன் அந்த 150-160 பேருக்கும் சொன்னேன். எல்லோரும் சிரித்தாங்களா கஷ்டப்பட்டாங்களான்னு தெரியல, ஆனால் எல்லார் முகத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. நான் எப்படி தப்பிச்சிட்டேன்னா, இது நான் சொல்லப்பா சக்கரையா சொல்கிறாரு அப்படி சொல்லி சொல்லி தப்பிச்சேன். அப்புறம் அந்த மனோவும் மைதிலியும்
இதெல்லாம் எங்கேயா நடக்குமான்னு பாருங்களேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கேன், ஒரு எழுத்தாளன், எங்கள் ரெண்டே பேருக்கு மட்டும், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும், ஒரு ஹெலிகாப்டர் புக் பண்ணாங்க. சியாட்டல் முழுக்க சுற்றி காமிக்கிறது. நான் இன்றைக்கி வரலாம் அந்த ஹெலிகாப்டருக்கு எவ்வளோ வாடகைன்னு கேட்குறேன். அவன் சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்லேருந்து 2 லட்சம் ரூபாய் இருக்கும். 1.5 மணி நேரம் அந்த ஹெலிகாப்டரை நாங்கள் சியாட்டல் முழுக்க சுற்றி காமிச்சாங்க. இதுதான் பில்கேட்ஸ் வீடு. அவன் அந்த எங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர் ஓட்டினவன் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன், பயங்கர சுவாரஸ்யமான ஆளவன். என் சைலஜாவுக்குலாம் அவனை ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவன் எங்களை உட்கார வச்சு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அவனுக்கு. ஒரு ஒரு நாளும் அதை பார்க்கணும். ஏன்னா அவன் ஹெலிகாப்டரில் பறக்க போகிறான். அப்புறம் சீட் பெல்ட்டு போட்டியா, இதை பண்ணிட்டியா, ஒன்று ஒன்றா டிக் அடிக்கிறான். நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், சீக்கிரமாக பறண்டான்னு நம்ம சொல்லுவோம். சீக்கிரமாக பறண்டான்னா கீழே உழ வேண்டியதான். அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக அதெல்லாம் பண்ணான். பண்ணிவிட்டு என்ன பார்த்து சொல்கிறான், ஜென்டில்மேன், எல்லாமே பர்ஃபெக்டாக நான் பண்ணிட்டேன். இந்த குறுக்கு நெடுக்க ஏதாவது பஸ்ஸில் ஆறி வந்துச்சுன்னா நீ தான் சொல்லணும்னா. என்னை ஏறி கூட்டுரு சாமின்ட்டேன் நான். அவன் வந்து வானத்தில் என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் நீ என் தோலை தட்டு, நான் கீழே இறக்கிறேன்னா. ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு அந்த பயணம், பிரமாதமாக இருந்துச்சு. சியாட்டல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே சரவணன் வந்திருக்காருல, அவருடைய ஃப்ளோரிடா என்கிற நான் பார்த்ததில் அமெரிக்காவின் மிக அழகான ஒரு மாநிலத்துக்கு போனோம். என்னுடைய நண்பர் டாக்டர் ரஜினிகாந்த், அவரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் என்னை முதல் காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் காய்கறி விற்கிற ஒரு அக்காவுக்கு ஒரு வீடு கட்டினுங்கிறீங்களே, அதுக்கு நான் ஒரு 25,000 ரூபாய் அனுப்புகிறேன்னு சொன்னார். அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் கல் உடைக்கிறேன் அப்படின்னாரு. நான் பயங்கரமாக குழம்பிட்டேன். கல் உடைக்கிறதுக்கு எதுக்கடா அமெரிக்காவுக்கு போனா இருந்தாலும் அப்படின்னு. சார், கல் உடைக்கிறதுக்கு ஏன் சார் அமெரிக்காவுக்கு போனீங்க, எங்கள் ஊரில் சக்கரபாணியே நல்லா உடச்சிடுவாங்க சார்ன்னேன். அவர் சிரிச்சினே சொன்னார், பாவா கல் தான் உடைக்கிறேன், ஆனால் கிட்னியில் இருக்கிற கல் உடைக்கிற ஆள் நான்னார். அப்புறம் பார்த்தா அவர் எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்லுவாராம், என்கிட்ட மட்டும் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் அந்த கல் உடைக்கிற டாக்டரான்னு கேட்குறாங்க அமெரிக்காவிலே. எல்லாத்தையுமே கல் உடைக்கிற டாக்டர். அவர் வந்து இந்த யூரோலஜி துறையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய 10 நிபுணர்கள் அவர் ஒருத்தர். ஃப்ளோரிடாவில் அவர் தான் நம்பர் 1, அவ்வளோ பெரிய முக்கியமான டாக்டர். அவர் வந்து ஏர்போர்ட்டில் என்னையும் என்னுடைய பெரிய ரஜினி வந்து எனக்கு தம்பியாக தான் இருக்கணும், அவ்வளோ ஒரு பிரமாதமான மனுஷன் அவர். அவர் வந்து என்னை அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போனார். நம்பர்களே, நான் இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அமெரிக்காவில் ரஜினி வீடு மாதிரி ஒரு அழகான வீட்டை பார்த்ததே இல்லை. அவர் வீடு வந்து 3.5 ஏக்கர், 3.5 ஏக்கர் புல்வெளியில் பாருங்க. இது நம்ம சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,